Ansh? Yenna thayin?
सदात्मानं सदाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनाय संभवामि युगे युगे परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनाय संभवामि युगे 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 வேதஸ்ரீ அன்ஷ் இன்னைக்கு தான் யாரோட பையங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டான். தன்னோட ரத்தம் என்னங்கிறத நிரூபிச்சிருக்கான். இவன் என்னோட மகங்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அதுவாவே இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. தன் செயல்கள் மூலமா என் மகனே இன்னைக்கு அத்தனை பேருக்கும் நிரூபிச்சிருக்கான். தான் ஒரு அதிசக்தின்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டான். மேல என்ன செய்வ வேதஸ்ரீ? என் மகன் அன்ஷ் அப்படி பண்ணவே இல்லை, அவன் அப்படி பண்ணவே இல்லை. இது இது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. இது பாதாள நீராச்சே, எதுக்காக இவன் இங்க இதை எடுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் அன்ஷோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கானா? அந்த சக்திக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரோட சக்தியும் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா அன்ஷ் என்னோட மகங்கிறது இவனுக்கு எப்படி தெரிய வந்தது? யார் சொன்னது இவன்கிட்ட?
மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் மோகனாவை பத்தின விவரங்களை சொல்லியிருக்கவே கூடாது. Oh!
அம்மா உதவி பண்ணுங்க. இந்த வழி எனக்கு காட்டினதே நீங்க தான். இப்ப உருவாகி இருக்கிற சங்கடத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் சக்தி தரணும். நீங்க தான் உதவி பண்ணணும். உதவி பண்ணுங்க. ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ವಿಷ್ಣು ಭಗವತಿ ಹೇಷಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂಮಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂಮಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ಪರ್ದಿನಿ ಶೈಲ ಸುತೆ ಶಕ್ತಿ ನಿಷ್ಪ್ರಾಣ ಕರೋಮ ಅಸುರಿ ಶಕ್ತಿ ನಿಷ್ಪ್ರಾಣ ಕರೋಮ ಜಯ 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 ಅಂಬೆ ಮಹಾಕಾಲಿ ಜಯ 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 ಅಂಬೆ ಮಹಾಕಾಲಿ ಜಯ ದುರ್ಗೆ ಮಾ ಶೇರಾವಾಲಿ ಜಯ ದುರ್ಗೆ ಮಾ ಶೇರಾವಾಲಿ ಜಯ 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 ಅಂಬೆ ಮಹಾಕಾಲಿ ಜಯ 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 ಅಂಬೆ ಮಹಾಕಾಲಿ ಜಯ ದುರ್ಗೆ ಮಾ ಶೇರಾವಾಲಿ ಜಯ ದುರ್ಗೆ ಮಾ ಶೇರಾವಾಲಿ இதுல உள்ள குறிப்புகள்ல தீய சக்திகள் அட்டோழியத்தோட எல்லையை மீறும் போது தெய்வ சக்தி தீய சக்தியை அழிக்க தோன்றுவாங்கன்னு போட்டிருக்கு. இல்ல அந்த ரூபத்துல யாராவது வருவாங்க. அந்த தெய்வ சக்திய தேடுற பொறுப்பானது எங்க வம்சத்தோடதுன்னு போட்டிருக்கு. எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. பியா தான் தெய்வ சக்தி. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். குறிப்புகள்ல தீய சக்திகள் அட்டோழியத்தோட எல்லையை மீறும் போது தெய்வ சக்தி தீய சக்திய அழிக்க தோன்றுவாங்கன்னு போட்டிருக்கு. இல்லனா அந்த ரூபத்துல யாராவது வருவாங்க. அந்த தெய்வ சக்திய தேடுற பொறுப்பானது எங்க வம்சத்தோடதுன்னு போட்டிருக்கு. நவராத்திரி காலத்துலதான் தேவி தோன்றுவாங்க. அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த புரிதல் அப்பதான் ஏற்படும். அவங்க யாருங்கிற அடையாளத்தை சுலபமா அப்ப தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருக்கு.
எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. பியா தான் அந்த தெய்வ சக்தி. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். நான் ஒரு தீய சக்திங்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா என் வாரிசுக்கு பாதிப்பு ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். நம